நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெர்சில இந்த மூணு ஸ்டார்ஸை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. நம்ம இந்தியா டீம் மூணு தடவை வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்கு. அதுல ரெண்டு ஓடிஐ அப்புறம் ஒரு T20ல வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்கு. இதை டினோட் பண்றதுக்காக தான் பிசிசிஐ லோகோ மேல மூணு ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. நம்பர் டூ, நம்ம நிறைய பேர் வீட்டுல டிஷ் ஆண்டனா தான் யூஸ் பண்றோம். இதுல கேள்வி என்னன்னா, ஏன் டிஷ் ஆண்டனாவை சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல திருப்பி வைக்கிறாங்க? இந்த சந்தேகம் எப்பயாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? சரி வாங்க, இதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டனாவோட ஒர்க் என்னன்னா, சேட்டிலைட்ல இருந்து சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி வீடியோ ஃபார்ம்ல நமக்கு டிவில காட்டும். சிக்னல்ஸ் அனுப்புற இந்த சேட்டிலைட் எர்த்தோட சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் சுத்திட்டு இருக்கும். எர்த் ரொட்டேட் ஆகும்போது கூடவே சேட்டிலைட்டும் ரொட்டேட் ஆகும். சோ இதனால தான் டிவி ஆண்டனாவை சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்றாங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக், நக்கு இதான் சொல்வீங்கன்னு தெரியும், பரவாயில்ல ஒரு லைக் போட்டு போங்க.